ராகுல் காந்தியின் பொறுப்பில்லாத பேச்சால் பெரும்பான்மையான மதத்தினர் சிறுபான்மையாக மாறக்கூடும் என நாம் இந்தியர் நிறுவனர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பாரத தேசமே உற்றுநோக்கும் நாடாளுமன்ற அவையில் ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் வன்முறையாளர்கள் என்று ஏசி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். ராகுல் காந்தியின் பொறுப்பில்லாத நாட்டின் மீது அக்கறையில்லாத பேச்சை இந்து மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ராகுலின் செயல், அவரின் பேச்சு ஒட்டுமொத்த இந்துக்களின் அச்சம் மற்றும் வெறுப்பை பரப்புகிறது. ராகுல் காந்தியின் கருத்துக்களை பாஜக மீதான தாக்குதல் மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள இந்துக்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்துக்களை பற்றி பேச அவருக்கு உரிமை இல்லை. அவரின் பேச்சு பிரிவினை மற்றும் அவமரியாதையை கிளப்புவதாகவும் உள்ளது. சுதந்திரமான பேச்சு மற்றும் மத மரியாதை ஆகியவற்றுக்கு இடையேயான சமநிலையில் ராகுல் கவனம் செலுத்த வேண்டும். இதுபோன்ற பேச்சை ராகுல் போன்றவர்கள் பேச அனுமதித்தால் பெரும்பான்மையான இந்து மக்கள் இறுதியில் சிறுபான்மையினராக மாறக்கூடும் என்று எச்சரிக்கிறேன். நாம் இந்தியர் அமைப்பின் நிறுவனர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார்.